you strong. Hello guys, welcome to Pranin Vlogs. Thank you so much for your support and everything. Last two videos வந்து நிறைய பேர் பார்த்திருக்கீங்க. Thank you so much. Subscribe பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க வந்து reefs க்கு வந்து feed பண்ணனும் அப்படின்றது. சோ நம்ம வந்து எல்லா corals க்குலாம் எப்படி feed பண்ணனும்? என்ன மாதிரி foods வந்து அதுக்கு கொடுக்கணும் அப்படின்றத பத்தி தான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ गाइस இது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுல டப்பர்வேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த food தான் நம்ம வந்து most probably யூஸ் பண்ணுவோம். It's nothing but reef fried. ஸோ இது வந்து பவுடரி மெட்டீரியல் தான். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து ஸோ இதை நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கோரல்ஸ் எல்லாம் வந்து கார்னிவோர் மாதிரி தான், ஏன்னா பிகாஸ் ஓஷன் அது மாதிரி தானே இருக்குது. மைசிஸ் ஷ்ரிம்ப் அப்படின்னு ஒரு பிராண்ட் இருக்குது. ஓகேங்களா? இந்த பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஃபுட் ஃபார் இன்னொன்று ஒன்று இருக்குது ஆக்சுவலாக இதில், அதுவும் வந்து நம்ம போடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா கெலானஸ். ஸோ இதில் நம்ம வந்து ஒரு கியூப் ஆட் பண்ண போகிறோம். இது என்ன அப்படின்னா எக்ஸ். ஓகேங்களா? ஸோ இதிலருந்து நம்ம அதே மாதிரி ஒரு கியூப் சைடு, அப்புறம் அந்த மைசஸ் கெலானஸ், அப்புறம் அந்த எக்கு இது வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இது வந்து பிரைட் வெல்னு ஒரு பிராண்ட். ஓகேங்களா? இதில் வந்து என்ன இருக்கும்னா ஜூ பிளான்டங்ஸ், நீங்கள் 1000 micron. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பிராண்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு ஸ்குவீஸ் பண்ண போகிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதே ஜூ பிளான்டன் தான். இப்போ பார்த்தீங்கன்னா மைக்ரான்ஸ் வந்து வேலை இருக்கும், 350 to 300 மைக்ரான்ஸ். ஓகேங்களா? சின்னதாக இருக்கும், ஒரு சில கோரல்ஸ் வந்து பெருசாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா கோரலாலையும் ஒரே லெவலான ஃபுட் எடுத்துக்க முடியாது. பெரிய கோரலாக இருந்தால் மேபி 1000 microns வரைக்கும் எடுத்துக்கலாம், பட் சின்ன கோரலாக இருந்தால் அவ்வளோ எடுக்க முடியாது. நத்திங் பட் ஃபைட்டோ பிளாங்டன்ஸ். ஓகேங்களா? எல்லாமே வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தான். கடலில் வந்து இது எல்லாமே இருக்கும் பட்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடைக்கும். பட் ஆனால் வந்து உங்களுக்கு வந்து ஸோ நிறைய பிராண்ட்ஸில் இதெல்லாம் வருது. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அவ்வளோதான். ஸோ இதையும் ஆட் பண்ணியாச்சு. இது வந்து ஃபைட்டோ பிளாங்டன்ஸ். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஜஸ்ட் ஒரு சின்ன ஸ்டிர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸ்டிர் பண்ணிட்டோம்னா ஒரு ஒரு திக் சொல்யூஷன் மாதிரி ஆயிரும். ஓகேங்களா? ஓகே. அதுக்கப்புறம் வந்து இதுதான் முக்கியம். ஓகேங்களா? இது என்னன்னு கேட்டிங்கன்னா இது வாங்கினதுக்கப்புறம் தான் தெரியும், இந்த டர்க்கி பேஸ்டர்னு. நம்ம ஊரில் என்ன சும்மா ஒரு சின்ன சிரஞ்சுன்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? சிரஞ்சிலையும் கொடுப்பாங்க ஆக்சுவலாக, பட் நான் ப்ரிஃபர் பண்ணுறது இது பிகாஸ் ஏன்னா வந்து நீங்கள் டேங்க்குள்ளே விட்டு அப்படி நீங்கள் விடும்போது நீங்கள் வந்து ஈஸியாக வந்து டார்கெட் ஃபீடிங்னு சொல்லுவாங்க. ஸோ டார்கெட் ஃபீடிங்னா இதை வச்சு பண்ணால் தான் டார்கெட் ஃபீடிங். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வீப்பர் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஸ்வீப்பர் டென்டக்கல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டென்டக்கல்ஸ்லாம் பாருங்கள் வெளியில் இருக்குது. இட் இஸ் நத்திங் பட் ஃபுட்டு எடுக்கிறதுக்கான ஒரு மெக்கானிசம் தான் அது ஆக்சுவலாக. இப்போ பாருங்கள். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்து வந்து இது வந்து கேண்டி கேன். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், நான் அந்த ஃபுட்டை போட்ட உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே அதெல்லாம் வந்து கொஞ்சமாக கன்சியூம் பண்ணும். நான் உங்களுக்கு வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து பாருங்கள். ஸோ அங்கே ஒரு டங்கன் இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓரமாக இருக்கிறதுக்கும் கொஞ்சம் போடுவோம். ஓகே. ஸோ என்ன இங்கே பாருங்கள் எப்படி அந்த க்ளவுன் ஃபிஷ் வந்து சாப்பிட்றது பாருங்கள். ஏன்னா அவங்களும் பசிக்கும்ல. ஸோ பார்த்திங்கன்னா அது வந்து இப்போ எஸ்பிஎஸ் கோரலுக்கு வந்து போடுறேன். அடுத்து கொஞ்சோண்டு மஷ்ரூம்க்கு. எஸ்பிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இது தேவையில்லை, பட் அகெயின் வந்து ஸ்டில் நீங்கள் வந்து போடலாம், தப்பு இல்லை ஒன்றும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேண்டி கேன் இருக்குது. ஒரு கோரல் பற்றிலாம் வந்து நான் தனித்தனியாக இன்னொரு வீடியோ போடுறேன், பட் அகெயின் இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபீடிங்காக தான். இங்கே பாருங்கள் கீழே வந்து ஒரு ஷ்ரிம்ப் வந்து பாருங்கள், அது வந்து கிளியர் ஷ்ரிம்ப்.
ஸோ அதை வந்து சரி அது கொஞ்சம் போடுவோம் இங்கே பாருங்க. ஸோ அடுத்து இங்கே இருக்க டெய்ஸ் இது பேர் டெய்ஸி பாலிப்ஸ் இது பேர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் இந்த கவுண்டமணி சொல்கிற மாதிரி இங்கே கொஞ்சம் ப்ளீச்ன்ற மாதிரி. இது வந்து அனிமோன் ஆக்சுவலாக. இப்போ பாருங்கள் அது அப்படியே கான்ட்ராக்ட் ஆகுது பாருங்கள். தெரியுதுங்களா? ஸோ அப்படி தான் வந்து அவங்க வந்து சாப்பிடுவாங்க கொஞ்சம் நிறைய. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து எலிகன்ஸ்னு ஒன்று இருக்குது, அதுக்கு கொஞ்சம் நம்ம போடுறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது பேர் வந்து பபுள் டிப் அன்னமணி. நம்ம ஊரில் வந்து நம்ம யூகே இங்கிலீஷ் படி எப்படி சொல்லுவோம்னா அதை வந்து அனிமோன்னு சொல்லுவோம். பட் இங்கே வந்து நாங்கள் முதல்ல வாங்கும் போதெல்லாம் வந்து அனிமோன் இருக்கா அப்படின்னு போய் கேட்கும்போது அனிமோன்னா என்ன அப்படின்னு நாங்கள் கடைசியில் பார்த்தா இது வந்து அன்னமணி. ஸோ வந்து நம்ம அந்த ஜீன்ஸ் படத்தில் வந்து நாசர் சொல்லுவார் பார்த்தீங்களா, எங்கள் அன்னமணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம சொல்லணும். ஸோ பார்த்திங்கன்னா வந்து அதோடைய ப்ரொனன்சியேஷன் வந்து அன்னமணி. ஸோ பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் ஃபுட்டு கொடுக்க கொடுக்க அது வந்து ஸ்லோவாக கண்ட்ராக்ட் ஆகும். ஸோ இங்கே ஸோ இந்த அன்னமணி பற்றிலாம் வந்து நான் இன்னும் கொஞ்சம் ரொம்ப டீட்டெயிலாக நான் வீடியோ போடுறேன். பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அன்னமணி தான் இருந்தது, இதெல்லாம் ஸ்ப்ளிட்டாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இது வந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்பிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இன்னும் நான் டீட்டெயிலாக போடுறேன். நிறைய இருக்குது ஆக்சுவலாக. இது வந்து ஓஷன், இது ஒரு ஓஷன் தான். ஆனால் இந்த ஓஷன்லையுமே இதுவும் ஒரு ஓஷன், இந்த ஹாவியே ஒரு பெரிய ஓஷன் தான். ஸோ நிறைய இருக்குது. நானுமே வந்து பிகினர் தான் வச்சுக்கோங்க, வந்து எனக்கும் நிறைய தெரியாது. நானும் ரீசெண்டாக தான் இந்த ஹாபிக்குள்ளே வந்தேன், ஏன்னா நான் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் நிறைய பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் இது வந்து என்னென்னா, இப்போ இந்த டக்கி பஸ்ட் இருக்கிற இடத்துல இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா யுஃபிலியஸ். அது வந்து எல்பிஎஸ் வகையை சேர்ந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா அது பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டாஸ்பான்னு சொல்லுவாங்க. பிகாஸ் ஆக்டானா அந்த ஒரு எட்டு கை இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள், சின்ன சின்னதாக பார்த்திங்கன்னா ஆக்டாஸ்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு நம்ம ஃபீட் பண்ணுறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பர்பிள் டென்டக்கல் ஹேமர் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் ஃபீட் பண்ணுறோம். அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம்னா அடுத்து இன்னும் ரெண்டு ஃபீடிங் இருக்குது. அடுத்து இந்த கோரல்ஸுக்கு வந்து கொஞ்சம் போட போகிறோம். அப்புறம் இங்கே இருக்கிற இதுக்கு இப்போ ரீசண்டாக இந்த கோரல் வந்து இறந்துருச்சு. ஸோ அது ஏதோ ஒரு பேராமீட்டர் வந்து மிஸ் ஆனதுனால இதுவாகிடுச்சு. பட் ஐயன் சரி ஓகே. அங்கே பாருங்கள் ஃபயர் ஷ்ரிப் அது பேர். இங்கே எல்லோ டேங்க் வருது சாப்பிட்லான்னு. சரி அது கொஞ்சம் போடுவோம். ஸோ எல்லாத்துக்கும் ஃபுட்டு போட்டாச்சு. இப்போ அடுத்து வந்து ஜஸ்ட் நான் இந்த ஃபீடிங் மட்டும் பண்ணிகிட்ருக்கேன். கீழே வந்து ஒரு அனிமோன் இருக்குது, அவங்களுக்கும் கொஞ்சம் போடுவோம். ஓகே, இன்னும் ஃபைனலாக ஒரே ஒரு ஃபீடிங் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் ஃபீடிங்கு. ஸோ அந்த பபுள் கோரல் வந்து எப்படி வந்து இப்போது கன்சியூம் பண்ணிகிட்ருக்கு பாருங்கள் ஃபுட்டை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே வந்து கண்ட்ராக்ட் ஆகிருக்கும். பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே மூடி இருக்கும். ஸோ கோரல்ஸ் வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஏன்னா ஃபுட்டு போட்டதுனால ஃபுட்டை கன்சியூம் பண்ணுறதுக்காக ஸோ ஃபுல்லாக வந்து கண்ட்ராக்ட் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ராக்ட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ திரும்ப வந்து நம்ம வந்து ஃபுல்லாக ஃபுட்டை கன்சியூம் பண்ணதுக்கப்புறம் திரும்ப எல்லாம் பேக் டு ஃபார்ம் வந்துடுவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா
Okay guys, so video pidichirundha subscribe pannunga, share pannunga, like pannunga, comment pannunga. So next video la vandu nama vandu innum konja corals pathi nariya paapom. So hopefully and the feeding eppadi pandradhunu paathirupeenga. So edha questions irukku appadina shoot pannunga. Nariya ver comments potturinga, adukala na respond pannuvenga. Thank you so much. Thanks for watching this video. Thank you so much.